ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாக கருப்பாக இருக்கும் சிலர் தங்கள் நிறத்தை நினைத்து அடிக்கடி கவலைப்படுவார்கள். அப்படி கவலைப்படுபவர்கள் தங்கள் சருமத்தை சரியாக பராமரித்து வந்தால் சருமத்தில் உள்ள மெலனின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்க முடியும். சருமத்திற்கு நிறத்தை தரும் மெலனின் அளவு அதிகமாக இருப்பதுதான் சருமம் கருப்பாக இருக்க காரணமாக இருக்கின்றது. ஆனால் இதனை சரும பராமரிப்பின் மூலம் சரி செய்ய முடியும். சருமத்தில் நிறைய வகைகள் உள்ளன. ஒவ்வொரு சருமத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான பராமரிப்பு முறைகள் இருக்கும். சருமத்தை பராமரிக்க ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க், ப்ளீச்சிங், ஸ்க்ரப் என பல முறைகள் மற்றும் வகைகள் உள்ளன. சருமத்திலேயே சென்சிட்டிவ் சருமத்தை பராமரிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாகும். ஏனெனில் அப்படிப்பட்ட சருமம் உள்ளவர்களுக்கு சருமத்தை பராமரிக்க ஒரு சில பொருட்களே உள்ளன. வேறு ஏதாவது பொருட்களை பயன்படுத்தினால் சருமத்தில் நிறைய பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த வீடியோவில் சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களின் சருமத்தை வெள்ளையாக்குவதற்கு ஏற்ற ப்ளீச்சிங் பொருட்கள் என்னென்னவென்று தெரிந்து கொள்வோம். ஆரஞ்சு பழத்தின் தோலை காய வைத்து பொடி செய்து அதனை பாலுடன் சேர்த்து நன்றாக கலந்து பேஸ்ட் செய்து இதனை முகம் மற்றும் கருப்பாக இருக்கும் உடலின் பிற பகுதிகளில் தடவி 15 முதல் 20 நிமிடம் வரை ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவினால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் நீங்கி சருமம் பொலிவோடு காணப்படும். சென்சிட்டிவ் சருமத்திற்கு தக்காளி ஒரு சிறந்த ப்ளீச்சிங் பொருளாகும். அதற்கு தக்காளியை நன்கு அரைத்து அதனை சருமத்தில் தடவி காய வைத்து குளிர்ச்சியான நீரில் கழுவ வேண்டும். இந்த முறையை தினமும் செய்து வந்தால் நல்ல பலனை பெறலாம். சாதாரணமாகவே எலுமிச்சை சாறு ப்ளீச்சிங் தன்மை அதிகம் கொண்டதாகும். அப்படிப்பட்ட எலுமிச்சை சாற்றினை சருமத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவிய பின் ஏதேனும் மாய்ஸ்சரைசரை தடவ வேண்டும். இல்லையெனில் அவை வறட்சியை உண்டாக்கிவிடும். குறிப்பாக இந்த முறை சிலருக்கு அலர்ஜியை ஏற்படுத்திவிடும். எனவே பரிசோதித்து பின்னர் இந்த முறையை செய்வது நல்லதாகும். வெள்ளரிக்காய் குளிர்ச்சியை தரும் பொருட்களில் ஒன்றாகும். மேலும் இது ஒரு ப்ளீச்சிங் பொருளும் கூட. வெள்ளரிக்காய் சாறு எடுத்து அதனுடன் சிறிது தண்ணீர் சேர்த்து சருமத்தில் தடவி 10 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இதனை தினமும் செய்து வந்தால் அழகான சருமத்தை பெறலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஓட்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து வேண்டுமென்றால் தண்ணீரையும் சேர்த்து முகத்தில் தடவி காய வைத்து பின் குளிர்ந்த நீரில் கழுவியதும் மாய்ஸ்சரைசரை தடவ வேண்டும். சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களுக்கு ப்ளீச் செய்வதற்கு தயிர் ஒரு சிறந்த பொருளாகும். அதற்கு தயிரை சருமத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். இதனை தினமும் செய்து வந்தால் சருமம் அழகாக இருப்பதோடு வெள்ளையாக பொலிவோடு காணப்படும். பாலை ஒரு பஞ்சில் நனைத்து முகத்தில் தடவி காய வைத்து கழுவி வந்தால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகள் நீங்கி முகமானது நன்கு பொலிவோடு ஜொலிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.